மணிமுத்தாறு 12வது பட்டாலியன் சார்பாக சேர்வலாறு மலைவாழ் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சேர்வலாறு மலைவாழ் மக்களுக்கு ஆயுதப்படை கூடுதல் இயக்குநர் ஜெயந்த் முரளி அவர்களின் உத்தரவின்படி மணிமுத்தாறு 12வது பட்டாலியன் தளவாய் கார்த்திகேயன் தலைமையில் சுமார் 31 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் மரக்கன்றுகள் ஆகியவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அவர் கூறும்போது தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை பரவி வரும் நிலையில் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கி வருகிறோம். இதில் ஒரு பகுதியாக சேர்வலார் மலைவாழ் மக்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மரக்கன்றுகள் வழங்கினோம். இந்நிகழ்வில் மணிமுத்தாறு 12வது பட்டாலியன் ஆய்வாளர் சிவசங்கர், உதவி ஆய்வாளர் உலகம்மாள், ராஜசேகர், காணி சமுதாய தலைவர் வேலுசாமி, செயலாளர் கணேஷ் மூர்த்தி மற்றும் முட்டுக்காணி மனோகரன் காணி இன மக்கள் கலந்து கொண்டனர். காணி குடியிருப்பில் இருக்கக்கூடிய 31 குடும்பங்கள் இந்த கொரோனா பாதிப்பு இருந்த நேரத்தில் வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்தது எங்களுக்கு தகவல் மூலமாக தெரிய வந்தது. இதன்படி எங்களுடைய காவல்துறை கூடுதல் இயக்குநர் திரு ஜெயந்த் முரளி, ஐபிஎஸ் அவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் அனைவரும், தாசிகா 12 மணி அதிகாரிகள் ஆளுநர்கள் அனைவரும் இணைந்து அந்த காணி குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறிய அரிசி முறையும் பலசரக்கு சாமான்களும் காய்கறிகளும் வழங்கி வந்தோம். மேலும் அங்கே இருக்கக்கூடிய காணி மக்களுக்கு கொரோனா பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திவிட்டு வந்தோம். வீட்டில் இருங்கள், விலகி இருங்கள், நகர்ப்புறத்திற்கு வராமல் இருங்கள், வந்தாலும் முகக்கவசம் மற்றும் சமுதாய இடைவெளியிட்டு இருங்கள், சிறியதாக உங்களுக்கு சிம்டம்ஸ் அடையாள குறிகள் இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவர்களை சந்தியுங்கள், காலதாமதம் வேண்டாம் என்ற அறிவுரைகளை அங்கே இருக்க மக்களுக்கு வழங்கி வந்தோம். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை சந்தித்தேன். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளில் ஒருவர் கல்லூரி படித்து கொண்டிருக்கிறார், ஒரு மாணவர் 10ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கிறார் மற்றும் சிறுவர்கள் அனைவருமே 3ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படித்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். அவர்கள் என்னிடம் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள், என்ன படித்து முடிக்கப் போகிறீர்கள் கேட்டால் அனைவருமே நாங்கள் காவல்துறைக்கு தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொன்னார்கள். நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். எங்களுடைய முகாமுக்கே எங்களுடைய அணி தாசிக்கா 12ஆம் அணிக்கே அவர்கள் அனைவரையும் அழைத்து வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு தூண்டுதலுக்காக காவலர்கள் இங்கு செய்யக்கூடிய பயிற்சி, அவர்கள் வந்து எவ்வாறு இருக்கிறார்கள், இந்த குழந்தைகளும் வருங்காலங்களில் எவ்வாறு வர வேண்டும் என்ற ஒரு மோட்டிவேஷன் வகுப்பு ஒன்று தூக்குவதாக பிளான் செய்திருக்கிறோம். வருங்காலத்தில் எனது வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த மக்கள் அனைவரையும் மக்கள் அனைவருக்கும் அந்த வாய்ப்பை வழங்குவோம். அவர்களுக்கு அந்த அறிவுரைகளை வழங்கப்படும். மேலும் இது போக இஞ்சிக்குழி, சின்ன மயிலார், பெரிய மயிலார் இந்த பகுதிகளிலும் இந்த மக்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களையும் குடியவர்கள் சந்திக்க காவல்துறை உயரதிகாரி. என்னோட பேர் சாவித்ரி. நாங்கள் தரவட்டம்பாறை சேர்வலார் காணி குடியிருப்பில் இருக்கோம். இங்கே வந்து இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு உதவி புரியதுக்கு வந்து காவல்துறை அதிகாரி ஐயா அவங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ண வந்து தலவாய் ஐயா வந்து எங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த இந்த டீமில் வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியும் உதவி பண்ணியிருக்காங்க. காய்கறி மசாலா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நல்ல மக்களுக்கு வந்து நாங்களும் நல்லா பார்க்குறோம். நல்ல மயிலார் காணி குடியிருப்பு, அகஸ்தியர் காணி குடியிருப்பு இந்த பகுதிகளில் விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் உதவிகள் பண்ணியிருக்காங்க. அரிசி காய்கறி இந்த மஞ்சள் மசாலா இதெல்லாம் எங்களுக்கு வாங்க போகிறதுக்கு இந்த லாக்டவுன் டைமில் வெளியே போக வாய்ப்பு இல்லாமல் இருந்த டைமில் எங்களை கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க டீமில் வந்து எல்லாருமே மக்கள் மத்தியில் வந்து அந்த விழிப்புணர்வு, முகக்கவசம் போடணும், இடைவெளியாக இருக்கணும், அந்த குடிநீர் கவசம் கொடுக்கணும், அப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பணி வந்து நல்ல சிறக்கணும். அந்த ஐயா வந்து மேல் மேலும் நல்ல இதாகி எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அவங்க வந்து நல்ல உதவி புரிகிற ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க. அவங்க டீமுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய மலைவாழ் மக்கள் சார்பாக கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் வந்து பத்திரிகை அப்புறம் மீடியோ இவங்கெல்லாம் வந்து இந்த மலையிலையும் அவங்களுடைய பணி எவ்வளவோ இருந்தும் அந்த சிரமத்துக்கு மத்தியில் இந்த மக்களுக்கு உதவணுங்கிற நல்ல ஒரு மனப்பான்மையில் வந்து உதவி பண்ணுறதுக்கு எங்களுடைய மலைவாழ் மக்கள் சமுதாய சார்பாகவும் இந்த காணி குடியிருப்பு மக்கள்
விகேபுரத்தில் ரொம்ப நாள் பணிபுரிஞ்சேன். சிஇடி பிரான்ச் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட இப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகு 2 வருஷம் ஆகுது. இந்த மக்கள் வந்து காணி குடியிருப்பில் நல்ல மக்கள், நல்ல 30 வருஷ கால நண்பர்கள். இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் மூலம் பல உதவிகள் செய்து வருகிறார்கள். அதிலையும் நமது மணிமுத்தார் 12வது பட்டாலியன் அதில் உள்ள தலவாய் திரு கார்த்திகேயன் மற்றும் சக ஊழியர்கள், நம்ம சக ஆளுநர்கள் எல்லாரும் சேர்ந்து பல வேலைகள் செய்து வருகிறார்கள். ஊரில் வந்து சமூக பணிகள் நிறைய செஞ்சு வராங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் குறிப்பிட்ட கஷ்டப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று இந்த கொரோனா காலத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகிறார்கள். இப்போ பட்டாலியனில் வந்து இவங்க புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்கள், இவங்களோட சமூக பணி வந்து சிறந்த முறையில் அவர்களை ஊக்குவித்து நல்ல முறையில் தலவாய் திரு கார்த்திகேயன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக நான் பார்க்குறேன், ரொம்ப அருமையாகவும் சிறப்பாகவும் செய்து வராங்க. இந்த இள வயதில் இந்த காவலர்களையும் காவல் ஆளுநர்கள் நம்ம இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் திரு சிவசங்கரன், எஸ்ஐ திரு ராஜசேகர், உலகம்மாள், இந்த மாதிரி ஒரு டீம் ஒவ்வொரு ஊர்லேயும் நல்லா செஞ்சுட்டு வராங்க. இது வந்து மிகவும் பாராட்ட தகுந்தது. இப்போ வர்ற செவ்வாய்க்கிழமை கூட எங்கள் ஊரில் வந்து ஏற்கனவே இவங்க வந்து மரம் வச்சு அந்த கோயிலை சுற்றி உள்ள இடத்தெல்லாம் அசிங்கமாக இருந்த இடத்தெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அரசு கட்டடம் இந்த இடத்துல. இதே மாதிரி இப்போ கோயில் குளத்தில் பால்வாடி இந்த மாதிரி இடத்துல சுற்றி இருந்த முள்புதர்களை ஊர் மக்களோடு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ மரம் நட வரதாக சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சமூக பணிகள் நிறையா செஞ்சுட்டு வர்ற 12வது பட்டாலியன் தலவாய் திரு கார்த்திகேயன் மற்றும் அவங்க ஆளுநர்கள் அனைவருக்கும் எனது மனதார பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். காணியன சமுதாயத்திற்கு நமது மணிமுத்தாறு பட்டாலியன் பகுதியிலிருந்து 12வது தலவாய் 12வது அணி திரு கார்த்திகேய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய காணி குடியிருப்பு சார்பாகவும் சேலூர் காணி குடியிருப்பு திருவட்டம்பாறை காணி குடியிருப்பு மக்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் அதாவது வந்து கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வந்து எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லாமல் ரொம்ப தவித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தலவாய் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த உதவி பெற்றுக் கொடுத்தமைக்காக எங்கள் காணியின சார்பாக நன்றியின தலவாய் பட்டாளியின் 12வது தலவாய் பிரிவு ஐயாவுக்கு அவர்களுக்கு எங்களுடைய காணியின மக்கள் சார்பாக நன்றியினை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அவர்களோடு ஒத்துழைப்பை கொடுத்த அவர்களுடைய துணை பணியாளர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய காணியின சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்ள மற்றும் பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும் எங்களுடைய காணியின மக்களுடைய சார்பாக உள்ள சகோதர சகோதரிகளுக்கு எங்களது காவல்துறை ஆயுதப்படை இணை இயக்குனர் திரு ஜெயந்த் முரளி ஐயா அவர்களின் ஆலோசனையின் பேரிலும் காவல்துறை துணைத் தலைவர் திருமதி கயல்விழி அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் எங்களது தலவாய் மணிமுத்தாறு தாசிக்கா 12வது மணி தலவாய் அவர்களின் உத்தரவின் பேரில் நாங்கள் இன்று இங்கு சக பத்திரிகையாளர்கள் மற்றும் மீடியாக்களின் உதவியோடு உங்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தி உதவிகள் வழங்க வந்துள்ளோம். உங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகள் எங்களது உதவியை ஏற்றுக்கொண்டு விழிப்புணர்வுடன் மீண்டும் நோய் பரவாமல் தடுக்க ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது இந்த அன்பான உதவியை அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகள் ஏற்றுக்கொண்டு விழிப்புணர்வுடன் இருக்க மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். வந்துள்ள பத்திரிகை சகோதர சகோதரர்களுக்கும் முன்னாள் சார்பாய்வாளர் கூடலரசன் அவர்களுக்கும் மற்றும் காணி தலைவர் திருவட்டாம்பாறை காணி தலைவர் வேலுசாமி அவர்களுக்கும் கணேசமூர்த்தி அவர்களுக்கும் மனோகரன் மற்றும் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது உதவியை ஏற்றுக்கொண்டு விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அன்பாக பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்களது தலவாய் அவர்கள்
உங்களை நேரடியாக சந்தித்து இந்த உதவியை வழங்க உத்தரவிட்டதன் பேரில் நாங்கள் 25க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு தேர்ந்தெடுத்து இங்கு வந்து உங்களுக்கு உதவியை வழங்குகிறோம். எங்கள் தலைவாய்க்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிகவும் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.